ஓம் தத்பொருட்சாஜ பத்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதயா. ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 6/3/2020 பிகாரி வருடம் மாசி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக இன்றைய தேதி ஏகாதசி. காலை 7:41 பின்பு துவாதசி. நட்சத்திரம் புனர்பூசம். காலை 6:48 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 9:00 to 10:00 வரை, மாலை 4:30 to 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 to 12:00 வரை. யமகண்டம் மாலை 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் சுப முகூர்த்த நாளாகவும் ஏகாதசி திதியாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 4, பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. உறவு வகையில் இருக்கக்கூடிய வெறுப்புகள் விலகக்கூடிய நாளாகவும் பொறுப்பான பதவிகள் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் அமையும். பொதுவாகவே ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியான வகையில் உள்ளவர்களுக்கு தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பொழுதுபோக்கு அம்சங்களில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் பால்வன்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சாதாரண பதவியில் உள்ளவர்களுக்கு கூட பொறுப்பு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெத்தலை சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட வருமானங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்களும் தானிய விற்பனையில் உள்ளவர்களும் கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய அல்லது நிலையான நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மஞ்சள் உப்பு போன்ற மங்கள பொருட்களை தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CU. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆகச் சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி வலிமையாக இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும், தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமையும். ஏற்கனவே தொழில் துறையில் வந்து இருக்கிற தொழிலை வந்து, அதாவது நடக்காத தொழிலை நடக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, வருமானமே இல்லாத தொழிலில் வருமானம் வர்ற மாதிரி நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த நிலை விலகி அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான நிலை அடியோடு விலகி உண்மையிலேயே தொழில் ரீதியான வகையில் வருமானம் வரக்கூடிய அந்த வருமானத்தின் மூலமாக தொழிலில் வந்து வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மகப்பேறு கிடைக்காதவங்க மண் சோறு சாப்பிடுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி. அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ND. கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இடையூறுகள் விலகக்கூடிய நல்ல நாள். இடைத்தரகராக செயல்படுறவர்களுக்கு கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி தொழில் ரீதியான வகையில் நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பொதுவாகவே உணவு சம்பந்தப்பட்ட வகையில் பால், தயிர், வெண்ணெய் போன்ற பொருட்களை விற்பனையில் உள்ளவர்களுக்கும், பால் சம்பந்தப்பட்ட வரையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் இனிப்பு பலகார இனிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து விற்பனை செய்கிறவங்களுக்கும் இன்றைய நாளில் மிகப்பெரிய வருமானங்களும் அந்த தொழில் ரீதியான வகையில் புதிய புதிய வாய்ப்புகளும் பெரிய பெரிய ஒப்பந்தங்களும் திடீர் பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். ஒரு சில பாக்கியவான்களுக்கு சின்ன சின்ன வியாபாரத்தில் திடீர் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பருப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காசி விஸ்வநாதன். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியங்கள் சேரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். புத்திரப்பேறு இல்லாதவர்களுக்கு, புத்திரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திரப்பேறு உருவாகும். குடும்பத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய சூழல்களும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அலங்கார பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மஞ்சுநாத சுவாமி. அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW.
கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நல்ல நாள். தனஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். சாதாரண ஓட்டுநராக உள்ளவங்க கூட, அதாவது வாடகை ஓட்டுநராக உள்ளவங்க கூட சொந்த வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். வாகன ரீதியாக இதுநாள் வரையில் இருந்த கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்க்கநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தனபணம் பெருகக்கூடிய நல்ல நாள். தானிய விற்பனையில் உள்ளவர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய அல்லது வாகனம் வாங்கக்கூடிய அல்லது பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏதோ ஒரு நாள் எங்காவது ஒரு கிராமத்தில் வாங்கி போட்ட சின்ன சின்ன பூமி கூட நல்ல விலைக்கு விற்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். பெண்ணுடைய திருமணத்திற்காகவோ, குடும்பத்தில் சுப செலவுகளுக்காகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ ஏதாவது ஒரு சொத்து விற்க வேண்டியது இருந்ததுன்னு வைங்களேன், அந்த விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தாத்பரியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மாற்று மத சடங்குகளை மாசுபடுத்தாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாத சுவாமி. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KS. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நல்ல நாள். நினைத்த காரியம் நடக்கக்கூடிய நடந்தேறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், சிமெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். இருக்கிற தொழிலில் புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான பண வரவுகளும் அதற்கான சூழ்நிலைகளும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஓம் காலதண்டாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய மகத்தான நாள். மன மகிழ்ச்சி அதிகரிக்குது அப்படிங்கிற விட தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சியும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் மிகுதியாகும். வங்கி சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு, வங்கி மேலாளராக உள்ளவர்களுக்கு, வங்கி பணியில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். அரசு வகையில் கௌரவம், பட்டம், பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கலை பொருட்கள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாந்தீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KA. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீய எண்ணங்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய சூழல் அதிகரிக்கும். குடிர் தண்ணீர் விற்பனை செய்கிறவங்களுக்கு திடீர் வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சாதாரணமாக வீட்டு வேலை செய்கிற பெண்களுக்கு கூட கௌரவம் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அம்மன் சன்னதியில் விளக்கேற்ற நெய் அல்லது எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முண்டக கன்னியம்மன். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CL. கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சங்கடங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கும், திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏற்பட்ட காதல் என்ற சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு உண்மையான காதல் புரியக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஒருதலை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும். அடிப்படை ஜாதகத்தில் கிரகநிலைகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா அதிர்ஷ்டகரமான புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய பெண் ஆசையை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டுமாரியம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU. மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தயக்கமில்லாமல் தன வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே புதச்சந்திர யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொன் பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில பேர் வந்து பூமி சம்பந்தப்பட்ட வகையில் வந்து ஆசைப்பட்டிருந்தால் கூட, பூர்வீக சொத்து அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் கூட அந்த சொத்தை அனுபவிக்க முடியாத சூழல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு அந்த இக்கட்டான சூழல் விலகி சந்தோஷமும் சமாதானமும் அதற்கு தகுந்த மாதிரியான பண வரவுகளும் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கனகதாரா சோஸ்திரம் படிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீதாலட்சுமி. அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FS.
இன்றைய ஆன்மீக தகவலில் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் வில்லங்கம் வந்துன்னு வைங்களே, அந்த வில்லங்கம் விலக எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். பொதுவாக இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துங்கிறது வந்துகிட்டு இருக்கும். சொத்தே இல்லாமல் இருந்தால் கூட நம்ம ஓரளவு நல்லா இருந்துகிட்டு இருப்போம். ஒரு சில பேர்த்துக்கு சொத்து இருக்கும், ஆனால் அந்த சொத்து வந்து அனுபவிக்க முடியாமல், பூர்வீக சொத்து அனுபவிக்க முடியாமல் அவங்களுடைய மனசு வந்து தேவையில்லாமல் பித்து பிடிக்கக்கூடிய சூழல் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான சூழலில் உள்ளவங்க இந்த பூர்வீக சொத்து வில்லங்கம் இல்லாமல் கிடைக்கணும் இல்லையா, அந்த பூர்வீக சொத்தில் வந்து பங்காளி சித்தப்பா பெரியப்பான ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க. அப்போ அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்தாங்கன்னு வைங்களே, அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி இரண்டு பேர் இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு வகையில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். ஐந்து பேர் இருந்து ஒற்றுமையோடு இருக்குது அப்படிங்கிறத விட இரண்டு பேர் ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுனாலே போதும், தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத ஒரு அமைப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அதனால் அந்த மாதிரியான பூர்வீக சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாத வில்லங்கம் இருந்தது அப்படின்னா அந்த பூர்வீக சொத்து சமாதானத்தோடு சண்டை இல்லாமல் வந்து சேரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவோ பரிகாரங்கள் இருந்தால் கூட சுருக்கமான பரிகாரம், அந்த பூர்வீக சொத்து எங்கே இருக்குதோ அந்த சொத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண், அது விவசாய பூமியாக இருக்கலாம் அல்லது வீட்டு நிலமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த பூமிக்கு உட்பட்ட இடத்துல வந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்து, அது செம்மண்ணாக இருக்கலாம் கருமண்ணாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல வந்து ஒரு கைப்பிடி மண் எடுக்கணும். ஒரு கைப்பிடி மண் எடுத்து வந்து அதை வந்து உங்களுடைய வீட்டில் தொடர்ந்து மூன்று நாள் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணலாம். பூஜை அறையில் எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னா, சாதாரண பூஜை பண்ணும்பொழுது சாமிக்கு முன்னாடி, அதாவது பூஜை அறையில் சாமிக்கு முன்னாடி இந்த ஒரு கைப்பிடி மண் இருந்தால் போதும். இந்த மண் எதில் வச்சுருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்தளை தட்டில் வைக்கலாம், அல்லது இந்த மண் சம்மந்தப்பட்ட மண்பாண்டம் செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன தட்டு மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க, அதில் வாங்கி வைக்கலாம். பொதுவாகவே மண் தட்டு சம்மந்தப்பட்ட வகையில் வைக்கிறது நல்லது. மண் தட்டு கிடைக்காதவங்க வந்து இந்த மாதிரியான பித்தளை தட்டில் இந்த ஒரு கைப்பிடி மண், அந்த பூமியிலிருந்து எங்கே வில்லங்கம் இருக்குதோ அந்த வில்லங்கமான பூமியிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த மண்ணை வந்து இந்த பித்தளை தட்டில் வச்சு, அந்த பித்தளை தட்டு மண்ணுக்கு மேலே, அதாவது பித்தளை தட்டில் மண்ணை வச்சுட்டு ஒரு கைப்பிடி மண்ணை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு, அந்த மண்ணுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் நினச்சி, அதாவது எந்த கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய சொந்த தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடிய கந்த பெருமானை நினச்சி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் வஸ்வத் வஜாய வித்மகே அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி இந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஓம் வஸ்வத் வஜாய வித்மகே அப்படிங்கிற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி அதற்கப்புறம் இந்த பூமி சம்மந்தப்பட்ட வில்லங்கங்கள் விலகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பிரார்த்தனையாகவோ வேண்டுதலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பூமியில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அல்லது பங்காளி சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வேற்று விதமான எண்ணங்கள் விலகி ஓரளவு சமாதானமும் சந்தோஷமும் அடையக்கூடிய சந்தோஷம் நிலவக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும். திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, அதாவது எந்த பூமியில் வில்லங்கம் இருக்குதோ சமாதானம் இல்லாமல் இருக்குதோ அந்த பூமியில் ஒரு கைப்பிடி மண் எடுத்து வந்து அதை வந்து ஒரு மண் தட்டில் அல்லது பித்தளை தட்டில் வந்து அந்த மண்ணை வந்து பரப்பி அந்த மண்ணுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லா இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஏற்றி வைக்கிற அகல் விளக்கு ஒரு இருபது நிமிஷம் எரிஞ்சாலே போதும், நாள் முழுவதும் எரிய வேண்டியதில்லை. இதே மாதிரி மூன்று நாள் வந்து நீங்கள் பிரார்த்தனை அல்லது வேண்டுதல் வச்சுக்கிட்டு மூன்று நாள் கழித்து அந்த அகல் விளக்கு, அந்த ஒரு கைப்பிடி மண், அந்த பித்தளை தட்டு எல்லாமே கொண்டு போய் ஏதாவது ஒரு நீர் நிலையில் போட்டு வர்றது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி போட்டு வரும்பொழுது கண்டிப்பாக இந்த கஷ்டமான காலங்கள் அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் விலகி ஓரளவு நன்மையான ஒரு சூழ்நிலைகள் திருப்பு முனைகளாக அமையக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.